ஆய்ங்களே எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், பாவக்காய் வத்தல் அப்படி பார்க்க போகிறோம். பாவக்காய் வத்தல் வந்து பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. பாவக்காயை வந்து பச்சையாக வந்து போடக்கூடாது, கொஞ்சம் வட்ட வட்டமாக வச்சு கொஞ்சம் வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் உப்பு மஞ்சள் அப்படி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலமாக போட்டு வந்து லேசாக கொஞ்சம் கடலமாக அரிசிமா போட்டு நல்லா வந்து ஸ்பூன் போட்டு அதில் உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி அதெல்லாம் போட்டு நல்லா வந்து நீங்கள் ஊற வச்சிடணும். ஊற வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஊற வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் போடும்போது வந்து சாஃப்டாக இருக்கும். இப்படி வேக வைக்காமல் போட்டிங்கன்னா வந்து பச்சையாக வந்து வத்தல் வந்து நல்லா இருக்காது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் வந்து வேக வைக்கிறது. பாருங்கள் பச்சை கலரில் வந்து இருக்குது. அதனால் இந்த கலர் வந்து வெந்த உடனே சேஞ்சாயிரும். நீங்கள் இதில் உப்பு போட்டால் தான் இந்த பாவக்காயிலையும் உப்பு இருக்கும், மேலே போடுற மாவுலேயும் இருக்கும். இதில் போடலன்னா அதில் உப்பு, அதனால் ரெண்டுலேயுமே உப்பு போடணும். மேலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கிடணும். மேலே போட்டு மாவை போட்டு கிண்டி ஊற வச்சுட்டேன்னா 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன்னா ஊறிடும். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிச்சி எடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து பொறுப்புன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாவக்காய் வந்து கசப்பு எல்லாருக்குமே வந்து பிடிக்காது, ஆனால் அதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. அதை சாப்பிட்றது உடம்புக்கு வந்து நல்லது. அதனால் வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து பாருங்கள் சுசு மாதிரி பிடிச்சி சாப்பிடும்போது வந்து அது கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே வந்து சில பேர் வந்து வேக வச்சு உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. இல்லை பாவக்காய் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து கசப்பு இருந்தாலும் சரி வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி போட்டு சாப்பிடும்போது சாப்பிட சூப்பராக இருக்கும். அதை கூட வந்து சிப்ஸ் மாதிரி தட்டில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி.